சுற்றுலாவுக்கு மகிமையும் கவர்ந்தாங்க. அருமையான பாஸ்டர் அவர்களை நான் 1984 என்று நான் நினைக்கிறேன். நான் கோயம்புத்தூர் மாறி போனேன். அதற்கு அடுத்த வருடத்திலே நான் இவரை மோனாரிலே வைத்து சந்திக்கிறேன். அன்றைக்கு பாஸ்டர் வி எல் சாக்கோ அவர்கள் அங்கே சென்ற பாஸ்டராக இருந்து கொண்டிருந்தார். இவரும் அவரும் இருந்ததான அந்த அன்பின் ஐக்கியத்தை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆரம்ப நாட்களிலேயே தன்னை அடுத்துகிறதான வருஷத்துவான்களை அவர் எவ்வளவாக நேசித்தார் என்பது அந்த உள்ளத்தை அன்றைக்கு தொடக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகு சில வருடங்கள் கழித்து நான் மதுரையிலே இவரை சந்தித்தேன். கோயம்புத்தூர் நான் அசிஸ்டன்ட் ஆகியோருடைய வேலையிலே மதுரை கன்வென்ஷனுக்கு போகிற நேரங்களிலே நான் இவரை சந்திக்க வேண்டியதான சந்தர்ப்பங்கள் வந்தது. இவர் மிகவும் எளிமையாக மிகவும் சாதாரணமாக பழகக்கூடியவராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் அடையார் சென்ட்ரல் பாஸ்டராக இருந்து இங்கே வீரமுடியார் சென்ட்ரல் பாஸ்டராக மாறி வந்த பொழுது நான் வேலூர் சென்ட்ரலே பொறுப்பாக இருந்து கொண்டிருந்தேன். அங்கே கன்வென்ஷன் நடந்த வேளையிலே அவர் மிகவும் ஆச்சரியமாக எனக்கு அதிகமான உதவி செய்தார். நான் அவர் திரும்பி போகிற வேளையிலே கொஞ்சம் காணிக்க அவர் கொடுத்தேன். அவர் சொன்னார், என்னுடைய அன்பு உனக்கு வேண்டுமானால் இந்த காணிக்கு எனக்கு கொடுக்காதே. என்னை உனக்கு வேண்டான்னு சொன்னால் இந்த காணிக்கு கூட நான் கட்டாயப்படுத்தி கொடுத்தா நான் வாங்குகிறேன் என்று சொன்னார். அப்படி அவர் மிகவும் அன்புள்ள ஒரு பாஸ்டராக உதவி செய்யக்கூடியவராக காணப்பட்டார். கடைசியாக இந்த இருமுடைய கன்வென்ஷன் முடித்து போகிற வெளியிலே நான் இவரை பார்க்க முடியாது கடந்து போனேன். அவர் அதிகமாக யாரோட பேசுகிறது இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன். என்னை பார்த்தவுடனே உட்கார் என்று சொன்னார். அவரை பார்த்தபொழுது நான் சில விசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தேன். அது எவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் என்று தெரியவில்லை. அதன் முடிவில் அவர் சொன்னார், நான் உன்னோடு தான் நான் அதிகமான நேரத்தை நான் செலவிட்டிருக்கிறேன். இந்த கன்வென்ஷன் நாட்டு நான் அதிகமாக யாரோட பேசவில்லை. நீ பேசின வார்த்தைகள் எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி கடைசியாக சந்தோஷத்தோடு அவர் என்னை அனுப்பி வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் மதுரை மாறி போன பிறகுதான் இவருடைய ஊழியத்தின் மேன்மையை ஜனங்கள் வாயிலாக நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கு கூட அந்த தீர்க்கதரிசி சபையிலே அந்த ஜனங்கள் இவரை ஒரு நல்ல தகப்பன் என்று தான் சொல்லுவார்கள். இவருடைய பாடுகளை குறித்து நாம் அங்கே போய் கேட்டால் சொல்லுவார்கள். எந்தெந்த விதத்திலே தன்னுடைய ஜீவனை அந்த ஊழியத்துக்காக அவர் கொடுத்தார் என்பதை மதுரை ஜனங்கள் இன்றைக்கும் மறக்க மாட்டார்கள். அவருடைய பாடுகள் தான் மதுரை சென்ட்ரல்ல ஒரு விசாலமான இடத்தை கொடுத்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மட்டுமல்ல, மதுரையில் இருக்கிறதான அருமையான தேவனுடைய ஜனங்களுடைய ஒழுங்குகளை கண்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தவான்களை ஒரு நேசிக்கிற விதம், அவர்கள் பரிசுத்தவான் மேல் வைத்திருக்கிறதான அந்த அன்பு, அவர்கள் கொடுக்கிறதான அந்த அந்த கணம், இதையெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் நாங்கள் பாஸ்டர்களிடத்திலே கற்றுக்கொண்டோம். எங்களை அவர் இப்படி வளர்த்தார், ஆரம்பத்திலேயே அவர் இப்படி வளர்த்தார் என்று சொன்னார். இப்பொழுது கூட அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு முன்பாக உட்காருங்கன்னு சொன்னால் உட்காரவே மாட்டாங்க, நின்றுட்டதே பேசுவாங்க. எனக்கு நான் உட்காரேன்னு சொன்னது அவங்க உட்கார், நான் நினைக்கிறேன்னு சொன்னது அவங்க உட்காருவாங்க. அந்த மாதிரி ஒரு கணத்தை பரிசுத்தவான் கொடுத்து அப்படி இந்த ஜனங்களை அவர் வளர்த்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் ஆச்சரியமான காரியமா இருந்தது. இவருடைய மொழியை குறித்து நான் அதிகமாய் சிந்தித்து பார்த்தேன். இவர் இப்படி ஒரு வெற்றிகரமான ஜெயமான ஒரு மொழியை தேவன் இவர் கொடுத்தாரே, இதற்கு காரணம் என்ன என்று நான் யோசித்தேன். ஆரம்ப நாட்களிலே பாஸ்டர் வி எல் சாக்கோ அவர்களோடு கூட எப்படி பரிசுத்தவான்களை நேசித்து அந்த ஊழியத்தை தொடங்கினாரோ அதே போல அவர் போன இடமெல்லாம் ஊழியத்திலே பரிசுத்தவான்களுக்கு தன்னுடைய தோளை கொடுக்கக்கூடியவராயிருந்தார். அவரோடு கூட அவருக்கு மேலிருந்த பரிசுத்தவான்களுக்கு மிகவும் இழைப்பாளர்கள் உண்டாகும்படியாக
எல்லா பாரத்தையும் தாமே சுமக்கக்கூடிய கிருபை உள்ள ஒரு பரிசுத்தவனாய் காணப்பட்டால், கடைசி மூச்சு வரையிலேயும் அவர் நடத்தி, அவர் கடைசி மூச்சு இருக்கிற வரையிலேயும் நடத்தி புகார்களுக்கு பெரிய இலைப்பாதலை கொடுக்கிறவர் ஆயிருந்தார். எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது, ராஜா உன்னிடத்தில் இல்லையோ, ஆலோசனைக்காரர் உன்னிடத்தில் இல்லையோ என்று மேகாதிருக்கு தரிசனம் சொல்ல, மேகாதிருக்கு தரிசனத்தில் ஒரு வசனம் உண்டு, எப்பொழுதுமே சபையின் மத்தியிலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றும், கர்த்தராமே நடத்துகிற பரிசுத்தவான்களை ஆலோசனைக்காரராய் கொடுத்திருக்கிறார் என்ற அந்த வசனம் எனக்கு நினைப்பூட்டிக் கொள்கிறேன். அவர் இந்த வசனத்துக்கு ஒத்த வண்ணமாக கர்த்தருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அதிகமாக கீழ்ப்படிந்தபடியினாலே இன்றைக்கு அவருடைய ஓட்டம் மிகவும் ஜெயமாக, எல்லாரும் இப்படிப்பட்ட அருமையான சாட்சி கூறக்கூடிய விதத்திலே அவருடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார். நான் வரும்பொழுது பெங்களூர் வருகிற வழியிலே ரெண்டு சகோதரர்கள் என்னை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் ஜான்சன் அவர்களால் தான் நான் இன்றைக்கு இந்த நிலவரத்தில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையே ஒரு நாற்றமான வாழ்க்கையாக இருந்தது, அப்படி ஒரு துன்னாற்றம் நிறைந்ததாலே சரீர பலகாரமாக என்னோடு கூட யாரும் உட்கார மாட்டார்கள், நான் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது, அப்படிப்பட்டதான ஒரு வியாதியஸ்தனாய் நான் காணப்பட்டேன். நான் கல்லூரிக்கு சேர வேண்டிய சந்தர்ப்பம் வந்தபொழுது என் நிமித்தமாக மாஸ்டர் அதிக பாடம் எடுத்து அதிகமே அதிக நேரம் செபித்தார். அந்த ஜபத்தின் விளைவாக அவர் மேல் ஒரு அபிஷேகம் வந்தது, அதே ஒரு அபிஷேகம் என் மேல் வந்தது. அன்றையோடு அந்த வியாதி முற்றிலுமாய் தீர்ந்து போயிற்று. இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன் சொன்னால் அவருடைய ஜபத்தினால் மாத்திருந்தால் அதை நான் மறக்க முடியாது என்று சொன்னார். இன்னொரு அருமையான சகோதரி சொன்னார், இல்லை வாணிய பிராயத்திலே நான் அந்த கூட்டத்துக்கு வந்தேன், அங்கே இருந்த சில சூழ்நிலை நிமித்தமாக நான் இடறி வீட்டுக்கு ஓடி போய்விட்டேன், என்னுடைய அட்ரஸ்லாம் பாஸ்டர் ஒன்றுமே தெரியாது என்றாலும் ஆடை விட்டு அவன் எங்கே இருக்கிறான் பிடிச்சிட்டு சொல்லி அவனை என்னை பிடிச்சிட்டு அவருக்கு என்னை கண் தேடி கண்டுபிடித்து அவரிடத்துல கொண்டு போய் விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு அவர் என்னை அவரை விட்டு பிரியக்கூடிய விதத்தில் விடவே இல்லை, அவ்வளவு நேசித்து ஒரு மகனை போல என்னை வைத்துக் கொண்டார். அதன் மூலமாய் நானும் என்னுடைய சகோதரனும் ஞானஸ்தானம் பெற்றோம். என்னுடைய தாயார் என்னுடைய பாட்டியார் ஞானஸ்தானம் பெற்றார்கள். நான்கு பேரும் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம். இன்றைக்கு கூட அவர்கள் நல்ல விசுவாசிகளாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இப்படி வாலிபர்களுடைய விஷயத்திலே மிகவும் விசேஷித்த கருத்துள்ளவராய் கவனமுள்ளவராயிருந்து எந்த விதத்திலேயும் இடறி போகாதபடி ஓடி போகாதபடி அவர்களை பாதுகாக்கக்கூடிய அவர்களை தம்மோடு சேர்த்து வளர்க்கக்கூடிய கிருபை உள்ளவராக இருந்தார். இவரை குறித்து அதிகமான காரியங்களை நாம் கேள்விப்பட்டோம். கர்த்தராமே எனக்கு கூட இப்படிப்பட்டதான ஒரு மகிமையான சீமையும் செய்து அவ கர்த்தரை சந்திக்க நானும் ஆயத்தப்படும்படியாக நீங்கள் எனக்கு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.